ഹായ് വീബസ് നിങ്ങൾക്ക് ഒക്ടോബർ 28 സിറകടി കാസ സീരിയൽ என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து எல்லாரையும் வெளியில தூங்குங்கன்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு விஜயாவை உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு இப்போ இவங்க மூணு பேரும் வெளியில உட்காந்து டே எல்லாம் ஒன்னால தாண்டா நீங்க வந்து புது குடிக்காரங்கன்னு சொல்லி காட்டிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து இவங்க ரெண்டு பேரையும் திட்டிட்டு இருக்கிறாரு அப்புறமா மனோஜ் வர நான் வந்து பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறாரு ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க ரவியும் மனோஜும் தூங்கிடுறாங்க இப்போ மீனா வராங்க மீனா வந்தோடனே முத்து நான் ஆயி நான் உள்ள வரேன் மீனானோடனே நீங்க இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு மீனா வாசல்ல உட்காந்துடுறாங்க ரெண்டு பேருமா உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவும் இதை இவங்க ரோஹிணி வரை இப்போ எல்லாரும் தூங்கியிருப்பாங்க இப்போ மொபைலில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் முத்து சும்மா இல்லாமல் மீனாக்கு வந்து சுற்றி போடுறாரு எங்கள் அண்ணனுக்கு நான் தான் உதவி பண்ணணும் ஆனால் நீயும் சேர்ந்து எனக்காக ஹெல்ப் பண்ணலைல்ல ஒன்று நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிகிட்டே இருக்கிறாங்க இப்போ ரோஹிணிக்கு வந்து வித்யா கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு என்னடி ஃபோனை எடுத்துட்டியா அப்படின்னே ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோனை எடுத்தால் தானே பேச முடியும் அப்படின்னு சாரி இவங்க ஃபோனை எடுத்தால் தானே பேச முடியணுன்னே இப்போ வித்யா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபோனை சொல்லலடி அந்த மாதிரி மனோஜ் பாக்கெட்டில் வச்சால அதை எடுத்துட்டியானோடனே எங்கே இந்த முத்து மீனா வாசல்ல உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கடி என்னால் போய் எடுக்கவே முடியலன்னொன்னே என்னடி அவங்க ரெண்டு பேரும் சும்மாவே நல்லா அழகாக பேசுவாங்களே என்ன பேசினாங்க சொல்லணுன்னே இப்போ ரோஹிணி டென்ஷன் ஆயிடுறாங்க அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ